கருத்துக்களை ஒரு சமரைஸ் பண்ணி ஜனங்களாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்மளுடைய ஒரு டீடைல் தான் நம்ம பார்க்குறது வந்து அதனுடைய தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஆய்வு எல்லாத்தையும் நினைச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் டீடைல்டாக வெளியிடணும்னு சொல்லி சொன்னால் நம்ம நூல்களோடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது குறைஞ்ச வருஷம் நாலு நூல்களையாவது வாங்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். எல்லா நூல்களையும் வாங்க வேண்டியதுனால கூட மெயினான நூல்கள் வந்து ஞான விடுதலை நீக்க ஒரு நோக்கம். ஞான விடுதலைங்கிறது தான் இருக்கிறதுலேயே முக்கியமான நோக்கம். அதுதான் வந்து மையமான ஒன்று. இப்போ இது வந்து பல லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ சில நாள் அது வந்து அதுதான் மையமான கருத்துக்கள் அதில் வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் வந்து கவலைகள் அனைத்திருக்கும் தேர்தல்களில் இரண்டாவது அதுவும் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் மனோவியல் ரீதியாக கொஞ்சம் டீட்டெயிலாக வழங்கியிருக்கோம். மூணாவது வந்து தியானத்தை விடு தியானத்தை பெறு. நாலாவது வந்து ஞானப்பட்டறை. இந்த நாலு நூலும் உங்களுக்கு டோட்டலாக ஐடியாவோ இருக்கும். உங்களுக்கு இந்த சாஸ்திர ரீதியான ஒரு அணுகுமுறை வேணும்னு சொல்லி சொன்னால் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுது நாம என்ன சொல்கிறோம்ங்கிறது எனர்ஜி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி வேதாந்தங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புக் கொடுக்கணும். அதுபோக சிலவங்களுக்கு வந்து கர்மாவை பற்றி சில கேள்விகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆகாமிய கர்மானிட்டு ஒரு நோக்கம் கொடுக்கணும். இது நீங்கள் முதல்ல சொன்ன நாலு நூல்கள் ஞான விடுதலை கவலை நினைத்திருக்கும் தீர்வு தியானத்தை பெறுவது ஞானத்தை பெறுவது ஞானப்பட்டறை இந்த நாலு நூலும் வந்து கண்டிப்பாக வேணும். அதை படிச்சிங்கன்னா தான் ஒரு டோட்டல் ஐடியா வரும். இப்போ இது வந்து கடைசியாக என்ன இருந்துச்சுன்னா ஒரு புக்கு வந்து நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கோம். உண்மையில் அது படிக்கக்கூடாத நூலில் எல்லாரும் படிக்க வேண்டிய நூல் அது. ஏன்னா அதில் சில இப்போ அங்கேயுமா சில ஐயங்கள் இருந்தாலும் கூட அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா சந்தேகமும் தெளிவாகிடும். ஆனால் ஏன் அதை ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் அதில் சில கிரிட்டிசிசமாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அது வந்து ஏன் அதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்கோங்கிறது படித்து பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும். இதை ரெஸ்ட்ரிக் பண்ணது கரெக்டு தான் சொல்லி நீங்களே சொல்லிடுவீங்க. இப்போ முதல்ல எடுத்தப்ப அந்த மூலம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு சில ஒரு டீவியேஷன் ஏற்படும். அதனால் அதை வந்து நீங்கள் மற்ற நூல்கள் படித்ததுக்கப்புறம் அந்த நூலை வாங்குறது நல்லது. அப்புறம் நாங்கள் வந்து இப்போ இது வந்து சும்மா ஏதோ சந்திச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஐடியா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம். இப்போ இதில் வந்து சில கேள்விகள்லாம் பதில் கிடைக்குமானே நம்ம சொல்ல முடியாது. ஒரு தர ஐடியா வந்துருக்கோம்னா ஒன்று மூலம் படிக்கணும். இல்லைன்னா நாங்கள் சில இடங்களில் முகாம்கள் நடத்துகிறோம். மூணு நாள் முகாம் நடத்துகிறோம். அது நம்ம வேறு ஒன்றும் அதில் வந்து லாபம் நோக்கத்தில் நடத்தலை. நீங்கள் நம்மளுடைய தங்கியிருக்கிற செலவு சாப்பாடு இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிவைடிங் சிஸ்டத்தில் தான் அதை வந்து கலெக்ட் பண்ணி யாராவது ஒருத்தருக்கு தலைமையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு இடத்துக்கு இது வந்து நாங்கள் ஏற்காடில் நடத்தினோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நாளைக்கு முன்னால் இங்கே பொள்ளாச்சி நடந்தது. அடுத்தாப்பில் நம்ம வந்து பழனியில் வந்து அக்டோபர் 2, 3, 4 நாளில் நடக்குது. நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தரம் ஐடியா கிடைக்கும். ஒரு டோட்டலான ஒரு இது கிடைக்கும். இப்போ இது கூட்டத்தில் தான் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமல் ஒரு ஐடியாவை தான் கிடைக்கும். இப்போ அதில் என்ன சொல்லிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரிலீஃபே கிடைக்கும். இப்போ அது போக இங்கே வந்து இங்கே இதில் வந்து இங்கே சேலத்துலேயும் வந்து இது ஒரு சத்சங்க ஒவ்வொரு வாரமும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது மீட்டிங் இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் மட்டும்தான் அந்த சத்சங்கம் நடக்காது. மற்றபடி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். நீங்கள் அந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ இது என்னன்னு சொன்னால் இது எந்த எல்லாம் இப்போ உதாரணமாக நாங்கள் எந்த பயிற்சி முயற்சிகளையும் கொடுக்குறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் பயிற்சிகள் வந்து நமக்கு தேவையானவங்க. அந்த பயிற்சிகள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தேவை தான். அதனால் இப்போ நாங்கள் வந்து என்ன இருந்தால் எல்லா எத்தனையோ விதமான இன்ஸ்டியூஷன்கள் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் கண்டி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் அதை உடனடினா அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பயிற்சியெலாம் தொடர்ந்து போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பயிற்சியை கடந்த உண்மையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பயிற்சி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ இருக்கோ அது ஏன்னா பயிற்சி இல்லாமல் தான் அந்த இடத்துல புரிஞ்சிடவும் முடியாது. அதனால் பயிற்சி நமக்கு தேவை தான். ஆனால் நாங்கள் எந்த பயிற்சியுமே கொடுக்குறதில்லை. அதனால் நீங்கள் ஏதாவது பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது தான் நல்லது. அதனால் அந்த பயிற்சியில் வந்து உருவாக்க வேண்டியெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பயிற்சிகள் பண்ணிக்கிட்டே நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நாங்கள் வந்து ஒரு பகவத் பாதையின் சில ஒரு மாத இதில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து சில ஏதாவது கேள்விகள் புதுசாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க அந்த கேள்விகள்லாம் அதில் சில வினோதமான கேள்விகள்லாம் வரும். அது சம்மந்தமான சில இதெல்லாம் பதில்கள்லாம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து
கொஞ்சம் நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இதுக்குமே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வருஷத்துக்கே 100 ரூபா தான். அது அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ரெண்டாவது புக்குகள் எல்லாமே இங்கே சேலத்தில் தான் கிடைக்குது. இங்கே இந்த சேலத்தில் இருந்தால் வரது வருஷம் போகுது. அதனால் நீங்கள் மையமான பகுதியில் நீங்கள் இருக்கீங்க, எப்போ நினச்சாலும் நீங்கள் புக்கை வாங்கிடலாம். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்க.
அது எப்படி இருக்கு யாருக்குமே தெரியாது. நம்முடைய உணர்வு நிலை, அதனுடைய அடிப்படையான நிலையில் அது எப்படி இருக்கு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் இருந்துன்னா அம்மாவை வச்சு அம்மாவை தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு அம்மா வரும். ஏன்னா அது யாராலுமே அதை எப்படி இருக்குன்னு யாராலுமே அளவிட்டு சொல்ல முடியாது. அதை வந்து அளவிட முடியாதனால்தான் இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க, அனந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ நாம இருந்துட்டு சொன்னால் எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம், உணர்ச்சியை வச்சு. உணர்ச்சி நமக்கு தெரியும், இந்த உணர்ச்சி எல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் தான். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானதான் உண்மையானது. அந்த உண்மையை வந்து யாருக்குமே தெரியாது, ஆனால் இருக்குங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது போய் கிடையாது, உண்மையாக இருக்குங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தொட்டால் வந்து அந்த இடத்துல நமக்கு உணர்ச்சி இருக்குது, தொடர்ந்து உணர்ச்சி இருக்கிறது தெரியாது. அது இருக்குது, ஆனால் இருக்கிறது தெரியாமல் இருக்குது. நம்முடைய உண்மையான கான்சியஸ்னஸ், உண்மையான அவேர்னஸ்ஸு, நம்முடைய ஆன்மாங்கிறது இருக்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அதுதான் எல்லா உணர்ச்சிக்கும், நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு, நம்முடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. நம்ம உடல் உணர்வாக வெளிப்படுறதும் மன உணர்வாக வெளிப்படுறதும் அந்த ஆன்மாவும். இப்போ இதனால என்ன வந்து சொன்னால், இந்த உயிர்னால் என்ன ஆன்மானா, உயிர்ங்கிறது வந்து உயிர் கூட இருக்குமா நம்ம உடலை பிரச்சனையோ உடல் சொல்கிறோம், ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல் என்று சொல்கிறதில்ல. இதையுமே அந்த உயிரையுமே கூட உடல்ங்கிற மாதிரி தான், அது கூட உடல்ங்கிறது, அதுதான் பிராண சரீரம்னு சொல்லணும். இந்த பிராண சரீரம் தான் வந்து உயிர்னு சொல்லணும். அதனால் அதுவும் கூட இருக்குன்னா ஒரு பகுதி தான். உயிருங்கிறது கூட நம்ம எப்படி உடல் மனோங்கிற மாதிரி உயிருங்கிறது கூட ஒரு பகுதி தான். உயிருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கும், தனித்தனி நபருக்கும் ஒரு தனித்தனி உயிர்கள் இருக்குது, தனித்தனி ஒரு சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்குது, காரண சரீரம் அப்படின்லாம் இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறத வந்து ஆன்மா, அதுதான் வந்து அது வந்து ஒருத்தருக்கு தனித்தனியெல்லாம் கிடையாது. அது சும்மா பேச்சு வழக்கில் ஆன்மா போது ஆன்மாவுக்கு பிறப்புண்டு மரப்பொண்டுங்கிறதெல்லாம் வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு தான் பிறப்பு இறப்பெல்லாம் உள்ளவரைய, உயிருக்கு தான் பிறப்பு இறப்பெல்லாம் உள்ளவரைய, இந்த ஆன்மாவுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது. ஏன்னா இருக்கிறது ஒரே ஆன்மா தான், பல ஆன்மா கிடையாது. அதனால் அது வந்து அதனால தான் இன்னும் பிரம்மமும் ஆன்மாவும் உண்டு. அந்த அது வந்து அந்த எல்லாத்துக்கும் பிரஜை வடிவில், கான்சியஸ்னஸ் வடிவில் இருக்கிறது தான் உண்மையான ஆன்மா. அது வந்து நான் நேரடியாக அதை யாருமே அறிய முடியாது, எக்ஸ்பிரஷன் மட்டும் நம்ம அறிவிக்கணும். மனம் உயிராக சொல்லிட்டோம், பிராணசரீரம். குண்டலினி யோகம், தியானம், வாசியோகம், தியானம், விபாசன தியானம், பிரஜா தியானம், பிராணிகில பயின்றுள்ளேன். ஆன்மீகத்திலும் மேல்நிலை அடைய வேண்டும், பொருளாதாரத்திலும் மேல்நிலை அடைய வேண்டும், வழிபூர்கள். அதாவது நம்ம ஆன்மீகத்தில் வந்து நம்ம இருக்கிற நிலை தான் உயர்ந்த நிலையை நம்ம எடுத்துக்கிறோம். உயர்ந்த நிலைக்கு ஒரு நிலையுமே கிடையாதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால இந்த ஆன்மீகத்தில் உள்ள முயற்சி எல்லாம் அங்கே வந்து நீங்கள் அடையிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை புரிஞ்சு நான் இது வந்து புரிகிற வரைக்கும் நமக்கு அது பிரபண்டமாக தெரியும். இப்போ நீங்கள் நிறையா ஞானிகளை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஞானம் அடைஞ்ச பிறகு அவங்களுடைய கை அவங்களுடைய வார்த்தை கொடுத்தா வரும். இந்த யுஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் நீங்கள் கேள்விப்படுறாங்க. அவர் வந்து சென்னையில் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு தான் அவர் வந்து அங்கே தங்கியிருப்பார் ஒருத்தர். அப்போ அவர் தங்கியிருக்கிற யார் கிட்ட தங்கியிருப்பாரோ அவர் அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன செய்தி, யாராவது ஞானம்ட்டு கேட்டாங்கன்னா ஞானம் உனக்கு எதுக்கு, உனக்கு தேவையில்லாமல் ஞானம்லாம் வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதே கொஞ்சம்னா நம்மளுடைய அறிவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உலகத்தில் நல்லா சம்பாத்தியம் பண்ணி நல்லா ஏன் பண்ணி வசதியாக வாழ்க்கை தான் அவங்க அறிவே கொடுக்கப்பட்டிருக்கு, நீ ஞானத்தில் தேடாதன்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவர் ஞானி தான். இப்போ அதே மாதிரி என்னன்னு சொன்னால் ரமேஷ் பல்சேகர்னு சொல்லி ஒரு ஞானி, அவர் அவருடைய அவரை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு வந்து $10 million கொடுக்குறோம் அல்லது ஞானத்தை கொடுக்குறோம். உனக்கு ஞானம் வேணுமா, $10 million வேணுமா, எது வேணும்னு கேட்டான்னு சொல்லி சொன்னால்
ஆடியன்ஸ் எல்லாருமே இருந்துச்சுன்னா எங்களுக்கு $10 மில்லியன் வேண்டாம் ஞானம் வேணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் அவரு சொன்னால் எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்ததுன்னா நான் வந்து ஞானத்தெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு $10 மில்லியன் தான் வேணும்னு சொல்லி நான் கேட்பேன் சொல்லி அவர் சொல்கிறார்.
இப்படி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடல் ரீதியான அனுபவங்களை தான் அப்படி சொல்லலாம். வேற நீங்கள் எங்கேயோ உலகத்துக்கு போக வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் உடல்லே வந்து உபாதைகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நரகத்தில் வச்சிங்கன்னே இருக்கும். உடல் வந்து ஒரு இன்பமான அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு அதை அப்படியே எடுக்க வேண்டியது. இது வேற ஏதோ உலகத்துக்கு போக வேண்டியதுலாம் எடுக்க வேண்டியது. இப்போ இது முக்தி வேறு அல்லாமல் அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த மோட்சம் நரகத்தை பற்றி சொல்லக்கூடாதே, முக்தி வேற மோட்சம் நரகம் வேறுன்னு அவங்களே சொல்லிடுவோம். முக்திங்கிறது வேற, முக்திங்கிறது நம்ம மனம் சார்ந்த மனசை சுதந்திரமாக உள்ளதுங்கிறது முக்திங்கிறது. மோட்ச நரகங்கிறது நம்மளுடைய அனுபவம், இதெல்லாம் வந்து பாடியிலே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து விடுதலை ஆகிட்டீங்கன்னு சொன்னால் லிபரேஷன் தான் அதில் வேணும். தியானம், ஞானம், சரணாகதி, 40 வருட அனுபவம் கூறவும், ரமண புத்தர் மீண்டும் விளக்கம் தேவை. அதாவது ஞானமும் சரணாகதியும் ஒன்று. தியானம்ங்கிறதுலாம் சொன்னால் நம்ம மனசை வந்து கட்டி போடும். இப்போ நாம் வந்து உலகையே கட்டி போடுறோம். தியானம்ன்றது மனசை லயப்படுத்துது, ஏதோ உலகில் டிசைன் பண்ணி லயப்படுத்துது. இப்போ நீங்கள் லயப்படுத்துறதுனால அது ஏற்கனவே ஒரு லயமாகும். அதுவாக லயமாகிறது வந்து இன்பம் துன்பங்கள், இன்பங்கிறதும் லயம்தான், துன்பங்கிறதும் லயம்தான், அதுவாகவே ஒரு லயமாகிடும். அது அனுபவங்கள் லயமாகிறத நாம் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு லயத்தை ஏற்படுத்துறது தான் தியானம்ங்கிறது. அந்த லயத்தின் மூலமாக சில அனுபவங்கள், சில பரவச நிலைகள், சில நிலைகள் எல்லாம் அடைகிறது வந்து தியானம் வந்து பண்ணுது. ஞானங்கிறது என்ன, நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், ஒரு அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சிக்கிறோம், நமக்கு அதை வேலையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். வேலையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த மைண்ட் வந்து லிபரேட் ஆகிடும். அப்போ அந்த மனம் லயம் எல்லாம் கலைஞ்சி போயிடும், அது கட்டுக்களெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ அது வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அப்போ எல்லா அனுபவங்களுமே ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும். அது நிற்கிற நிலையில் வேற, ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வேற, அது சுழல் வேற, ஒரு ஃப்ளோயிங்காக போகிறது வேறு, அந்த மாதிரி நிலைக்கும். மற்ற நேரங்கள்லாம் ஒரு சுழல் மாதிரி ஏற்படும், லைஃப்லாம் ஒரு சுழல் மாதிரி ஏற்படும். அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் லிபரேஷன் ஆகுது. அப்போ அந்த லிபரேஷன்லாம் வரும்போது தான் அது வந்து ஒரு சரியான நிலையில் இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த டேபிள் எடுத்துக்கிடுங்க, இந்த டேபிள் வந்து 50 கிலோ வெயிட். இப்போ இதை நீங்கள் தள்ளணும்னு சொல்லி சொன்னால் 50 கிலோவுக்கு அதிகமான சக்தியை உபயோகப்படுத்தினீங்கன்னா இதை நீங்கள் தள்ளலாம். அப்படியே தள்ளலாம்னு கூட என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தள்ளும்போது தரையில் ஸ்கிராச் எல்லாம் ஏற்படும். இப்போ அதே நேரத்தில் இந்த டேபிளுக்கு வந்து வீல் பொருத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 50 கிலோ வெயிட்டெல்லாம் வச்சு உபயோகப்படிய வச்சு சும்மா விரல் வச்சு தள்ளுனா அப்படி போயிடும், தரையில் ஸ்கிராச் கூட ஏற்படும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே ஏதோ வகையில் நம்ம உடல் நம்மளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஏற்படுத்தி அது ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் எந்த உணவுகளுமே நமக்குள்ள அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது ஒரு அழுத்தமில்லாத தன்மை நமக்கு ஏற்படும். இப்போ அதனால தான் அந்த லிபரேஷன் வந்து எதுவுமே நம்மளை பாதிக்காதுன்னு சொல்லக்காரன் எல்லா உணவுகளும் வரும், ஆனால் எதுவுமே அழுத்தத்தை ஏற்படுத்தும். எல்லாமே வந்து ஒரு நிற்கக்கூட வண்டிக்கும் ஓடக்கூடிய வண்டிக்குள்ள வித்தியாசம் வரும். இப்போ நீங்கள் வந்து கார் பைக்கெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைக்கையோ காரையோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போடுறீங்க, ஃபஸ்ட் கியர் போடுறவங்கன்னா அது வண்டி வந்து மூவ் ஆகுது. அப்படியே நல்லா அந்த வேகம் பிக்கப் ஆன பிறகு நீங்கள் ஒவ்வொரு கியராக மாற்றி நீங்கள் வந்து டாப் கியருக்கு வரீங்க. இப்போ நீங்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோடனே ஏன் டாப் கியர் போடக்கூடாது, ஒவ்வொரு கியராக மாற்றுறதுனால முதலே டாப் கியர் போட்டுக்கலாம்களா ஏன்னு சொல்லி சொன்னால் அது வண்டி வேகம் எடுக்கும் பொழுது நல்லா ஸ்பீடு போகும்போது அதுக்கு வெயிட்டே இருக்காது. முதல்ல நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நின்றுட்டு இருக்கிற வண்டிக்கு வெயிட் ஜாஸ்தி. உங்கள் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் லோடு கியர் போடணும், லோடு கியர் போட்டு தான் வண்டி எடுக்கணும். அது நல்லா போயிருக்கும்போது லோடு கியர் தேவையில்லை, அதுக்கு டாப் கியர் போகணும். இப்போ இதே போல் தான் நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக மாறிடும். ஒரு கார் வந்து நின்றுட்டு இருந்தாலும் கார் தான் ஓடிட்டு இருந்தாலும் கார்
காரணம். ஆனால் ஓடுற காரணம் நின்றுட்டு காரணம் வித்தியாசம் என்னென்னா, நிற்கிற காரணம் போயிட்டு இருக்கோம், ஓடுற காரணம் போயிட்டு இருக்காரு, அதான் ரெண்டு பேரும் வித்தியாசம். இதே மாதிரி தான் நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அந்த உணர்ச்சிகளெல்லாம் அப்படி சின்ன சுழல் மாதிரி வந்து சுழல்ன்றதுனால வெயிட்டோட இருக்கு. இப்போ ஞானிகளை பொறுத்தவரை எல்லா உணர்ச்சியும் வருது, நான் ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கிறதுனால அது வெயிட் எல்லாம் போயிடுது. இப்போ இது மாதிரி சயின்ஸ் மாதிரி இது வந்து ஒரு எங்கேயோ போடக்கூடிய ஒரு கற்பனை கிடையாது, நீங்கள் அனுபவிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான். நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்ட பிறகு உங்களுடைய உணர்ச்சிகளாக எப்படி ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்குங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிறத நம்ம ஞானம் சொல்கிறோம். இப்போ சரணாகதிங்கிறதும் சரணாகதிங்கிறது எல்லா பொறுப்பும் இறைவன்கிட்ட கொடுக்கறதுனால நாம் எந்த பொறுப்பை எடுக்காமல் இருக்கிறோம். இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் பொறுப்பை எடுக்காமல் இருக்கோம். இப்போ இது வந்து அறிவுபூர்வமாக பொறுப்புகள்லாம் விட்டுறது, அங்கே வந்து நம்பிக்கை அடிப்படையில் பொறுப்புகளாக விட்டுறது. நம்பிக்கை அடிப்படையில் உங்களுடைய பொறுப்புகளாக விட்டுட்டீங்கன்னா அது பேர் சரணாகதி, அறிவுபூர்வமாக உங்களுடைய பொறுப்புகளாக விட்டுட்டீங்கன்னா அது ஞானம்னு சொல்லுவோம். நம்முடைய 40 வருட அனுபவத்தை பற்றி கேட்குறாங்க. நான் வந்து 40 வருடம் போராடி தான் தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டேன், அதை பற்றி கேட்குறாங்க. அது பெரிய கதைகளாக இருக்கும், இருந்தாலும் அதில் எந்த கடைசி என்ன கிளைமாக்ஸ் என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இப்போ எல்லாருக்கும் அதே மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் பொறுத்த வந்து ஒரு அனுபவங்களில் வந்து நிறைய அனுபவங்களை வந்து வந்து போயிட்டுது, இந்த ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி அவர் வந்து அந்த ஒரு நிலையிலையும் ஒரு முடிவு வந்துட்டார். இப்போ என்னை பொறுத்த வேணும்னு சொன்னால், அந்த அனுபவங்கள் வந்து வந்து போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம மூணு பரவச நிலைகள் எல்லாம் ஏற்படும், தியானங்கள் பண்ணும்போது அந்த இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் பரவச நிலைகள்லாம் ஏற்படும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், நம்ம வரக்கூடிய பரவசங்கள் வந்து நிரந்தரமாக என்கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு பிறகு தான் தியானம், அதுக்கு பிறகு தான் லிபரேஷன் இருக்க நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் தியானங்கள் பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். வர பரவச நிலைகள்லாம் நினைச்சோம்னா சில நேரங்களில் மணிக்கணக்கில் இருக்கும், சில நேரங்களில் நாட்கணக்கில் இருக்கும், சில நேரங்களில் சில வாரங்கள் நீடிக்கும். பிறகு என்னாச்சுன்னு சொன்னால், அந்த பரவச நிலை யாரில் வந்த பரவச நிலை என்னோட கோபம் நினைக்கிறது, என்கிட்ட உட்கார்ந்துருன்னு சொல்லி என்கிட்ட பரவச நிலை என்கிட்ட உட்கார்ந்து, அந்த பரவச நிலை என்கிட்ட பெர்மனண்ட்டாக உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் அந்த பரவச நிலை என்னன்னு எனக்கு தெரியுது. உண்மையிலே என்னன்னு சொன்னால், எல்லா அனுபவங்களுமே நம்மளுடைய பாடியோட நிர்வச சிஸ்டத்தில் ஏற்படும். அது பரவச நிலையாக இருக்கட்டும், அது எந்த விதமான உணர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய பாடியோட நிர்வச சிஸ்டத்தில் தான் ஏற்படும். அப்போ இந்த பாடியோட நிர்வச சிஸ்டத்தில் எதே ஒரு உணர்ச்சி வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் ஏற்படும். அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி இன்பமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த நர்வஸ் சிஸ்டத்தால் வந்து கண்டினியூஸாக எந்த உணர்ச்சியும் தாங்க முடியாது, அது பிரேக் டவுன் ஆகிடும். இப்போ இது மாதிரி இருந்து பரவசங்களை தொடர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நான் வந்து பாடியை வந்து டிசார்டர் பண்ணதுங்கிறது தெரியாது. அப்போ எனக்கே வந்து என்னடா நம்ம அடைய வேண்டிய உயர்ந்த நிலையை இருந்தாலே நினைக்கும் பொழுது இப்போ பரவசங்கள் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி தொடர்புப்படுத்துறேன் சொல்லி சொன்னால் எனக்கு எல்லாமே புரியும். பிறகு நேரத்துலாம் அதே நேரம் ஒரு பரவசங்களை வச்சுக்கவும் முடியல, வச்சுக்கணும்னா நமக்கு அது ஆபத்தாக முடியல. ஏன்னா இதை வந்து ஏற்கனவே நான் கூட கேள்விப்படுவேன், அதே மாதிரி சென்னையில் வந்து இந்த மாதிரி பரவசனாலே அப்படியே தொடர்ந்து இருந்து என்ன பண்ணிட்டாருங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அவரதே முடியாது, அப்படியே இறந்து உடம்பெல்லாம் பாயிஸாக வந்து உடம்பெல்லாம் இதாகி அப்படியே டஸ்டாகி அப்படியே இறந்துட்டு. ஆனால் அவர் இறந்த வரைக்கும் ஆனந்தமாக தான் இருந்தார், அவர் ஒன்றும் உபாதையில் இல்லை, ஆனால் அவரால் வாழ முடியாது. இப்போ இது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இது நம்ம நேருக்கு நேரே அனுபவம் பண்ணணும்னு எனக்கு இருக்கணும்னா, அவங்க பரவச நிலையில தான் நம்ம அடையணும்னு நினச்சேன், அதுவே இல்லைன்னு பொழுது அவங்க என்ன தான் அடையணுங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும்போதுதான் இப்போ அது பரவச நிலையை நினைவுக்கு போயிட்டு. இப்போ நான் அதை வேணும் அதை வந்து கண்டிப்பாக பண்ணலை, அதனுடைய இடம் அதோட வந்து எப்படி நான் கஷ்டப்பட்டு பண்ணணும்னோ அப்புறம் கஷ்டப்பட்டு என்னோட அப்புறப்படுத்தி விட்டேன். பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு பரவச நிலை தான் போயிருந்ததுன்னு சொல்லி நினச்சதுக்கு பிறகு இப்படி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது தான் இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத இப்போ அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து பல அதுக்கப்புறம் உலக ரீதியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் பரவச நிலைகள் இருக்கும்போது உலக பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை தாக்காது. பரவச நிலை நம்ம போன பிறகு